செஞ்சு புது தயாரிப்பாளர்லாம் வந்ததுன்னா நான் ஒரு கருத்து சொல்றேன், ப்ரொடியூசர் யாரும் தப்பா நினைச்சுக்கேன்னா அது எனக்கே நிறைய தப்பு இருக்கிறாங்க. இல்லை புதுசு புதுசாக வரவங்களுக்கு எப்படி தப்பு இருக்காங்கன்னு தெரியல. ஒரு படம் எடுக்கிறேன் வாங்க ஒரு அட்வான்ஸ் தரேன் சம்பளம் தரேன் அப்படி இப்படி சொல்லி கூட்டிட்டு போய் அங்கே போய் சம்பளம் தரேன் செக் வாங்கிக்கோங்க சொல்றது ரொம்ப வேதனையாக இருக்கு. அதாவது இந்தியிலும் உழைச்சி காசு கொடுறானாலும் அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேறு சிந்தி ரத்தத்தை சிந்தி நாங்கள் இப்போ நினைக்கிறேன் ரோப் கட்டி தூக்குறாங்க, 50 கிலோ வேர்த்து தூக்குறேன், 40 கிலோ தூக்குறேன், கொடைக்கானல ரோப் கட்டி தூக்குறாங்க, வேறு அதில் நான் ரோப் கட்டி தூக்குறேன், அப்படிலாம் கஷ்டப்பட்டால் பணம் தர மாட்டேங்கிறாரு. எனக்கு யோசிக்கிறேன் நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், ஈஸியாக தொட்டு சம்பாதிச்சிடாமல் அப்படி ஒரு மனநிலை வருவது திரும்பவே விட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்குமே உத்தரவாதம் இல்லைன்னு நினைக்கிறேன், சுரங்கிற நேரத்தில் 1 கோடி போட்டுருவேன். ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை எவ்வளோ சமாளம் தான் நீங்கள் பார்த்துக்கிறேன். நான் திரும்ப பார்த்து திருப்பவும் விட மாட்டேங்கிறேன். அதான் தயவுசெய்து புது ப்ரொடியூசர்லாம் இனிமேல் வந்தீங்கன்னா ப்ரொடியூசர் கருசில் 1 கோடியோ 2 கோடியோ 5 கோடியோ டெபாசிட் பண்ணுங்க. அவங்களும் நீங்களும் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு பணத்தை எடுங்க. சும்மா நான் அந்த எம்எல்ஏ பேரை நான் எம்பி பேரை அப்படின்னு பீலா விட்டு உள்ளே வந்து உட்கார வச்சு சும்மா தூய் இவங்க எழுதி வாங்க அங்கே போகிறாங்க. கிடக்கிற சுற்றுங்க பவர் ஸ்டார் நடிக்கிறாங்க, சூப்பர் சீனுங்க ஐயாத்தில் தூக்குறாங்க, அதை இறக்குறாங்க, இதெல்லாம் எதுக்கு பில்டப், அதே டைலாக்ல எல்லா பில்டப் போகிறது விஷயத்தில் உழவு பில்டப் பண்ணு. அதாவது நான் வந்து ஒரு காலத்தில் செக் கொடுத்து ரிட்டர்ன் பண்ண இப்போ எனக்கு திரும்பி வருது, அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. இல்லை நம்ம செஞ்சு நமக்கே திரும்பி சொல்கிறாங்க. ஆனால் இப்போலாம் அப்படிலாம் இல்லை, ரொம்ப திரும்பிட்டு அதனால உழைப்புக்கு லைஃப் கொடுங்க, சம்பளம் கொடுங்க, தயவுசெய்து ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க கேட்டால் பவர் உங்களுக்கு என்னங்க இப்போ சம்பளம் உங்கள்கிட்ட கோடிக்கணக்காக இருக்குங்க இருக்குப்பா பேங்க்ல இருக்கு ஏன்ட்டு இருக்கா தயவுசு அந்த மாதிரியான ஒரு இது பண்ணாதீங்க. உழைச்சவங்களுக்கு சம்பளம் கொடுங்க, ஏன்னா நாங்களாம் வெளியே சொல்ல முடியல சார் ரைட் சரி சரி நாங்கள் பாட்டு போயிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி நிகழ்வு இல்லாமல் புதுசாக இன்னைக்கு வராருக்கு போகிறனா அவர் என்ன வச்சுருக்காரு எவ்வளோ பணம் கையில் இருக்குது எவ்வளோ கடை வாங்கியிருக்காரு இல்லை எவ்வளோ கடை வாங்க போகிறாரு எவ்வளோ ஆட்டை போகிறாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. தெரியாமல் அவராட்டு பத்திரத்தை பதிவிறீங்க அவருக்கு ஒரு ஃபிலிம் கம்பெனி கொடுக்குறீங்க ஆம்பாட்டுங்களை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு ஒரு வாரமாக சீன் போடுறான் இதெல்லாம் எதுக்குங்க. அதெல்லாம் தயவுசெய்து வேணான்னு சொல்லி ப்ரொடியூசர் கவுன்சில் எந்த ஒரு புது ப்ரொடியூசர் இருந்தால் அவன்கிட்ட வந்து எவ்வளோ பணம் இருக்கு முதல்ல தெரிஞ்சு அவனை வந்து பேங்கில் டெபாசிட் போட சொல்லி படத்தை எடுக்க சொல்லுங்கள். இல்லாட்டி எங்களை ஆளுதல் வந்து நாங்கள் போய் மாட்டிட்டு அவசரப்படுறோம். அதனால் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இல்லாமல் கண்டிப்பாக ஒரு நடிகருக்கு என்ன மரியாதை இருக்குமோ கொடுங்க. தயவுசெய்து ப்ரொடியூசர் புதுசாக ஒரு ப்ரொடியூசர் எங்களை மாதிரி நடிகருக்கு தொப்பி வைக்காங்க, நாங்களாம் தொப்பி வச்சா நீங்கள் தாங்க மாட்டீங்க சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்கள் சொல்லி விட நன்றி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் பவர் ஸ்டாரை போய் இளம் கதாநாயகன் என்னமோ சொன்னீங்க நீங்கள் சரி இயக்குனர் பவர் ஸ்டார் அவர்கள் வந்து சொன்னார் நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க சாப்பாடு விட்றாங்க கைத்தில் தொங்க விட்றாங்க கஷ்டப்படுறது நம்ம கஷ்டமாக படுறோம் உண்மையை சொல்லுங்கள் நம்ம கஷ்டமாக படுறோம் ப்ரொடியூசர் தான் கஷ்டப்படுறோம். அன்னைக்கு சாயந்தரம் செட்டில்மெண்ட்டுக்கு ஜென்ரேட்டர் வண்டிக்கு பின்னாடி உட்காந்து எண்ணிக்கிட்டு இருப்பா பார்த்துருக்கீங்களா 12 மணிக்கு அது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு யாராட்ட கடை வாங்கினு தெரியுமா உங்களுக்கு அந்த வேலை பார்த்துட்டு ஆட் ஆகிட்டு ஏடிஎம் கார்டு வாங்கினு தெரியுமா உங்களுக்கு மெட்ராஸில் இன்னொருத்தர் சொல்லணும் தெரியுமா உங்களுக்கு 4 நாள் கழித்து ஷூட்டிங் 4 நாள் எக்ஸ்டெண்ட் ஆனதுக்கப்புறம் பிரேஸ்லெட் காணாமல் பார்த்தீங்களா ப்ரொடியூசர் கையில் உங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு என்ன டெபாசிட் கட்டி கொட்டி போடுவாங்க அமெரிக்க சினிமாவில் இல்லையா அப்படிலாம் இருக்காது காசு இருக்காது காசு கொடுக்க முடியாது இருந்தாலும் ஷூட்டிங் போகணும் நம்பிக்கை தான் நம்பிக்கை தாங்க என் தம்பி என்ன சீனியும் சேதுபதி எப்படிங்க ஜெயிச்சாங்க எத்தனை கோடியை கொண்டு போனாங்க 40 நாள் எடுக்கலையா படம் 35 நாளா 35 நாள் எடுக்கலையா இவர் என்ன 5 கோடி வச்சுருந்தாரா அவர் என்ன 4 கோடி வச்சுருந்தாரா என் தம்பி விமல் எங்கே போனா தஞ்சாவூருக்கு போனேன் எத்தனை நாள் பேட்டா கொடுக்கல இவன் காசு வாங்கி கடன் கொடுத்துருக்கா அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ கடன் வாங்கி கொடுத்துருக்காரு வெற்றி பெறலையா சேது படம் வெற்றி பெறலையா நம்பிக்கை தான் படம் எடுப்போங்கிற நம்பிக்கை தான் நம்மளுக்கு வரும் சும்மா காசு காசு வச்சுருந்தாலும் ஜெயிச்சிட முடியுமா நான் கொடுக்குறேன் உங்களுக்கு 50 கோடி கொடுக்குறேன் இங்கே ஜெயிச்சிருப்பாங்களா ஜெயிச்சிருவீங்களா நீங்கள் நல்ல கதை இல்லாமல் திறமை இல்லாமல் கொண்ட காசு இருந்தால் ஜெயிக்கவும் போய் அண்ணன் சொன்னார் அண்ணன் மூத்த இயக்குனர் எங்கள் அப்பா சேனத்தில் இருக்கார் எஸ்பிஎம் ஐயா சொன்னார் அப்புறமேல் ஐயா ஜிஎன்ஆர் ரங்கரையன் சொன்னார் அவருக்கு வந்து உறவினர் முரளி அப்படின்னு அந்த முரளி அவங்க தாத்தாக்கிட்டையும் சித்தப்பாட்டையும் லெட்டர் வாங்கிட்டு வந்தார் ஹீரோட்டை அவன் சேனல் சேனலாக போய் அலைஞ்சு அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் அவன் எவ்வளோ நாள் அலைஞ்சிருக்கா இருந்தாலும் ஹீரோ
இந்த படம் பார்க்கும்போது சின்ன சுப்பிரமணியம், அதாவது சின்ன சசிகுமாரும் சின்ன அஞ்சலி மாதிரி நடிச்சிருக்கோம். தங்கச்சி தங்க அஞ்சலியோட தங்கச்சியும் சசிகுமாரோட தம்பி நடிச்சிருக்க மாதிரியே இருக்கு. இந்த சூகுமார் இருக்கார் பார்த்தீங்களா, சூகுமார் மதுரை பக்கத்தில் ஊர் செக்கானத்தம்னு, எல்லா ஊர் பஸ்ஸும் போகும், பஸ் ஸ்டாண்டே கிடையாது அந்த ஊர், தெரியுமா உங்களுக்கு. எல்லா பேரும் ஓடுறது, எங்கள் 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 அப்பா ஏபிஎம் ஏபிஎம் சுடியில் வாயின் சுடியில் வாட்ச் வேணாம், எங்கள் அப்பா கண்டக்டர். ஒபாமா ஒன்றே ஒன்று சொன்னார், சமயக்கார பேரன் அங்கே பிரசிடெண்ட் ஆகிறது, டீ கடை வைக்கிறவன் இங்கே வந்து பிரதமர் ஆகிறது. அதே மாதிரி தான் இல்லாதவன் தான் வரணும், தயாரிப்பாளர் கூட நம்பிக்கையில் தான் வரணும், இந்த படத்தில் நடிப்பாங்க. அதுதான் சினிமா, காசு கொண்டு வந்து அதுதான் சினிமாவில் ஜெயிக்க முடியுங்கிற தியரியை விட்டுருங்க, திறமை தான் வேணும். இந்த மேடையை அதுக்கு இதுக்காக நான் சொல்லிக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி உரி, யாராவது பேச மறந்துட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க. துரேகாவுக்கு வாழ்த்துக்கள், ஹீரோவுக்கு வாழ்த்துக்கள், ஹீரோயினுக்கு வாழ்த்து, அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ பேசுகிறவர் சொன்னார் பணம் இல்லாமல் திறமை இருந்தால் நடிக்கலாம் ஜெயிக்கலாம்னு, உண்மைதான். பணம் தரேன்னு சொல்லி தானே பா கூட்டிட்டு போகிறீங்க, பணம் இல்லாமல் எதுக்கு படம் எடுக்கிறீங்க, அதுக்கு பெஸ்ஸாக ஹோட்டல் வச்சுருங்க, பணம் தரம் தானே கூட்டி போகிறீங்க. நாங்கள் என்ன உங்கள்கிட்ட பணம் வேணும், நீங்கள் என்ன வச்சு படம் எடுங்க, நாங்கள் நடிக்கிறோம், எங்களுக்கு இவ்வளோ கொடுங்க, நாங்கள் கேட்குறோம், வீடு தேடி வரீங்க சார், உங்களுக்கு பணம் தரேன் சார், இவ்வளோ சம்பளம் சார், இவ்வளோ சார், நாங்கள் இது பண்ணுறோம் சார், வாங்க சார், கூப்பிட்டனால நாங்கள் போகிறோம். இல்லை சும்மா வந்து நடிக்கணும், எத்தனை பேத்துக்கு நான் நடிச்சு கொடுத்துருக்குறேன், எவ்வளோ பேத்துக்கு நான் உதவி பண்ணியிருக்கிறேன், இது சும்மா மேடல் ஆயிரம் பேசலாம், நடைமுறைக்கு எதுவுமே ஒத்து வராது, பணம் இருக்கிறவன் தான் படம் எடுக்க முடியும், இதான் என்னுடைய கருத்து, பார்த்துக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், நம்பிக்கை தான் வாழ்க்கை, முயற்சி தான் வாழ்க்கை. அடுத்தது ஆர்த்தி சிவா அவர்களை பேசும்படி அன்புடன் அழைக்கிறேன். சிங்கமுனி அவர்களுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நான் வந்தால் என்ன பேசணும்னு நினச்சினா எல்லாத்தையும் அவர் பேசிட்டு போயிட்டாரு. இருந்தாலும் உங்களுக்கு வணக்கம் சொல்வதற்கு முன்னாடி எங்களுடைய மனவேதனை இந்த இடத்துல நாங்கள் சொல்லித்தனாக வேண்டும். சாதாரண சீனிவாசனை பவர் ஸ்டார் சீனிவாசன் ஆகிய இந்த சினிமா உங்களுக்கு கிரீடமும் வைக்கும், தொப்பியும் வைக்கும், ரெண்டையும் ஒரே மாதிரி நீங்கள் பார்க்கணும். தயாரிப்பாளர் சம்பந்தப்பட்ட மேலே ஒரு தயாரிப்பாளர்களை கிண்டல் செய்யும் அளவுக்கு சினிமா தரம் தாழ்ந்து விட்டது தான் இன்றைய வேதனைக்குரிய விஷயம். எத்தனை பேர் தொப்பி வச்சுருப்போம், எத்தனை பேர் சம்பாதிச்சிருப்பீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினியை உருவாக்குறதும் அதே தொப்பி வைக்கிற ப்ரொடியூசர் தான். இங்கே இருக்கிற விமலையும் விஜய் சேதுபதியும் உருவாக்குறது அதே ப்ரொடியூசர்ஸ் தான். தயவுசெய்து மேடைகளை நாகரிகத்தோடு பேசிக்கொள்ளுங்கள், இனிமேல் தயாரிப்பாளர்களை கிட்டல் செய்தார்கள். யார் இந்த பாப்புலாரிட்டி உங்களுக்கு கொடுத்தது, உலகம் மூலம் உங்களுக்கு எனக்கு தெரியும், யார் கொடுத்தது, இந்த ப்ரொடியூசர்ஸ் கொடுத்தது. அவன் கொடுத்த காசு, அவன் போட்ட சாப்பாடு, அவன் கொடுத்த விளம்பரம், அதுதான் உங்களை இந்த இடத்துல உங்களுக்கு நிறுத்தியிருக்கிறது. இதுவே உங்களுடைய கடைசி மேடையாக இருக்க வேண்டும் இவ்வாறு பேசுவது என்னுடைய வேண்டுகோள்.